கன்னியாகுமரியில் மது போதையில் நடுரோட்டில் தகராறில் ஈடுபட்ட ராணுவ வீரரை பொதுமக்கள் பிடித்து அரை நிர்வாணமாக கட்டி வைத்து தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. திருவட்டாரை அடுத்த மாத்தார் பகுதியைச் சேர்ந்த ரதீஷ்குமார் என்பவர் இராணுவ வீரர் ஆவார். இவர் விடுமுறையில் சொந்த ஊருக்கு வந்துள்ளார். இந்நிலையில் ஆற்றூர் சந்திப்பில் உள்ள மதுபான கடையில் மது குடித்துவிட்டு சாலையில் செல்வோருடன் வாய் தகராறில் ஈடுபட்டுள்ளார். மேலும் நடு ரோட்டில் பேருந்துகளை வழிமறித்தும் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இவர் செயலை கண்டு அங்கிருந்த பொதுமக்கள் பொறுமை இழந்த நிலையில் அவரை இருசக்கர வாகனத்திலிருந்து தள்ளிவிட்டு காலால் மிதித்து தாக்கியதோடு அருகில் இருந்த இரும்பு தூணில் கட்டி வைத்துள்ளனர். இதனையடுத்து காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ரதீஷ்குமாரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இதனையடுத்து ராணுவ வீரர் ரதீஷ்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.